வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.4 இருக்க 4 மற்றும் 5வது சம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4வது சம் விரிவுபடுத்துக. அதில் முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3a-4b ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது முற்றொரும்பையின்படி எந்த ஃபார்முலாவில் அப்ளை ஆகும்? இங்கே ஃபஸ்ட்டு 3a, ரெண்டாவது 4b, அதாவது ரெண்டு வேறு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல x-y, இங்கே கியூப் இருக்குது. இந்த ஃபார்முலா x-y ஹோல் கியூப்ன்ற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா 3a 4b வேறு வேறு டேர்ம். ஸோ எக்ஸ் ஒய் நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். ஸோ x-y கியூப் ஹோல் கியூப் இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்முக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ முற்றொருமையின்படி x-y ஹோல் கியூப் ஈக்குவல் டு x³-3x²y + 3xy²-y³. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 3a பிரதியிடணும், மைனஸ். இங்கேயும் மைனஸ் தான். அடுத்தது ஒய்க்கு பதிலாக 4b பிரதியிடணும். ஒய் ஈக்குவல் டு 4b என பிரதியிட எக்ஸ் இருக்கிற இடத்துல 3a, மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல 4b ஹோல் கியூப். நமக்கு என்ன கேட்டிருந்தாங்களோ அது கிடச்சிருச்சா? இதோட மதிப்பை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப், அப்போ 3a ஹோல் கியூப் மைனஸ் 3 × x². 3 × x², எக்ஸ் இருக்கிற இடத்துல 3a ஹோல் ஸ்கொயர். இந்த 3க்கும் ஏக்கும் இந்த ஸ்கொயர் ஆனது பொதுவானது. இன்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல 4b. இங்கே ஒய் இருக்கிற இடத்துல 4b தான் எடுத்துக்கணும், மைனஸ் 4b எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலாவில் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 4b தான் எடுத்துக்கணும். அடுத்தது ப்ளஸ் 3 × x, எக்ஸ் இருக்கிற இடத்துல 3a × y². ஒய் இருக்கிற இடத்துல 4b² மைனஸ் ஒய் க்யூப், அப்போ 4b³. இப்போ 3 cube பண்ணால் அதாவது 3 × 3 × 3 27 a³ மைனஸ் 3 × 3² பண்ணால் 9, a² பண்ணால் a² × 4b. அதே போல் அடுத்தது 3 × 3 9 a, 4² பண்ணால் 16 × b² மைனஸ் 4 cube பண்ணால் 64 b³. அடுத்தது 27 cube அப்படி எழுதிக்குவோம். அடுத்தது மைனஸ் 3 × 9 × 4 108 கிடைக்கும் × a²b. அடுத்தது ப்ளஸ் 9 × 16 144 a² அடுத்தது மைனஸ் 64 b³. அப்போ 3a-4b ஹோல் கியூபுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா 27 a³ மைனஸ் 108 a²b ப்ளஸ் 144 ab² மைனஸ் 64 b³ கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது சம், x+1/y ஹோல் கியூப். x1/y ரெண்டு வேறு வேறு டம். இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது முற்றொருமையில்? x+y ஹோல் கியூப் மாதிரி இருக்கா? அப்போ முற்றொருமையின்படி x+y ஹோல் கியூப் ஈக்குவல் டு x³+3x²y + 3xy²+y³. இங்கு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னு பிரதியிடணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஒய்க்கு பதிலாக 1/y என பிரதியிட எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு தான் பிரதியிடணும், ஒய் இருக்கிற இடத்துல 1/y. அவங்க கேட்டிருக்கிறது x+1/y ஹோல் கியூப் ஈக்குவல் டு x³. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு தான் வரும், ப்ளஸ் 3x² அப்படியே தான் வரும். ஒய் இருக்கிற இடத்துல 1/y வரும், ப்ளஸ் 3x. ஒய் இருக்கிற இடத்துல 1/y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். ஒய் இருக்கிற இடத்துல 1/y ஹோல் க்யூப். இப்போ x³ ப்ளஸ் 3x²y ப்ளஸ் 3x, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y², அப்போ y² ப்ளஸ் 1/y³. அப்போ இதற்கான விடை இப்போ x³+3x²y ப்ளஸ் 3x, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y², அப்போ y² ப்ளஸ் 1/y³. அடுத்தது 5வது சம், இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு சம் 98 cube. இந்த 98 cubeக்கு இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்த சொல்கிறாங்க. 3 × 98 எழுதி பெருக்கக்கூடாது, இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 98, இந்த 98 இதற்கு அருகில் வர்ற 0 முடிகிற எண் என்ன?
தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் நூறு. அதுதான் அருகில் வர்ற ஜீரோவில் முடிகிற எண். இந்த நூறில் இருந்து எதை கழிச்சா தொண்ணூற்றி எட்டு கிடைக்கும்? ரெண்டை கழிச்சா தொண்ணூற்றி எட்டு கியூப். அப்போ நூறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு தொண்ணூற்றி எட்டு. தொண்ணூற்றி எட்டு கியூப் தானே, அதனால் ஹோல் கியூப் போட்டிருக்கேன். இப்போ இதை இயற்கணித முற்றொருமை ஃபார்முலாவை பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ எந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். இங்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல நூறுன்னு இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல ரெண்டுன்னு இருக்குது. என பிரதியிட எக்ஸ் இருக்கிற இடத்துல நூறு மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல ரெண்டு ஹோல் கியூப். இது தொண்ணூற்றி எட்டு கியூபுக்கு ஈக்குவல் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எக்ஸ் இருக்கிற இடத்துல நூறு இருக்குது, அப்போ நூறு பவர் மூணு மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டில் ரெண்டு பவரில் மூணு வரும், மைனஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துல நூறு இருக்குது, அப்போ நூறு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல ரெண்டு. அதே போல் சாரி இந்த இடத்துல ப்ளஸ் வரும், ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல நூறு வரும் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், அப்போ ரெண்டு ஸ்கொயர். இதை பெருக்கி எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிப்போம். நூறை கியூப் பண்ணால் என்ன வரும்? ஒன்று நூறு, ரெண்டு ஜீரோ இருக்கா, இந்த ரெண்டு ஜீரோ ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் ரெண்டு ஜீரோ வரும், கியூப் பண்ணும்போது இன்னும் ரெண்டு ஜீரோ வரும். மைனஸ் ரெண்டை கியூப் பண்ணால் எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு நூறை ஸ்கொயர் பண்ணால் நூறில் இருக்கிற ரெண்டு ஜீரோ மறுபடியும் ஒரு ரெண்டு ஜீரோ வரும். மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு இங்கே எழுதிடுவோம், ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் நாலு, அப்போ மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு இன்ட்டு நூறு. பத்து லட்சத்தை எழுதிக்குவோம். அடுத்தது மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு இன்ட்டு பத்தாயிரம் அறுபதாயிரம், ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு நூறு ஆயிரத்தி இரநூறு. பத்து லட்சத்தி ஆயிரத்தி இரநூறுலேருந்து அறுபதாயிரத்தி எட்டை கழிக்கும்போது நமக்கு ஒம்பது லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விடையாக கிடைக்கும். அதே போல் அடுத்த சம் ஆயிரத்தி ஒன்று ஹோல் கியூப். இதை வந்து நம்மளை முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் பண்ண சொல்கிறாங்க. இந்த சம்மை நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஆயிரத்தி ஒன்றுன்னு இருக்குது, இதை எந்த மாதிரி பிரித்து எழுதலாம்? அதாவது ஆயிரத்தி ஒன்றுக்கு அருகில் உள்ள ஜீரோவில் முடிகிற எண் என்ன? ஆயிரம். இப்போ இந்த ஆயிரத்துலேருந்து எதை கழித்தாலோ அல்லது கூட்டினாலோ நமக்கு ஆயிரத்தி ஒன்று வரும். ஒன்றை கூட்டினா ஆயிரத்தி ஒன்று வரும் ஹோல் கியூப். அப்போ ஆயிரத்தி ஒன்று ஹோல் கியூபுக்கு பதிலாக ஆயிரம் ப்ளஸ் ஒன்று ஹோல் கியூப்னு எழுதலாமா? இதை பார்க்கும்போது முற்றொருமையில் நம்ம எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம்? ஆயிரம்ன்றதும் ஒன்றுன்றதும் வேறு வேறு டேர்ம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப்னு ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாமா? அப்போ முற்றொருமையின்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆயிரமும் ஒய் இருக்கிற இடத்துல ஒன்றும் பிரதியிடணும். பிரதியிட்டு இதற்கு முன்னாடி சம் போலவே செய்யும்போது நமக்கான விடை இது கிடைக்கும். இப்போ ஆயிரத்தை கியூப் பண்ணுறது எப்படின்னு ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ ஆயிரம், இப்போ ஆயிரத்தை ஸ்கொயர் பண்ணணும்னா இந்த ஆயிரத்தை ஒரு தடவை எழுதிக்கணும், இந்த மூணு ஜீரோவை மறுபடியும் ஒரு தடவை எழுதணும். இதுவே ஆயிரத்தை கியூப் பண்ணுறோம். அப்போ இந்த ஆயிரத்தை ஒரு தடவை எழுதிட்டு எத்தனை ஜீரோ இருக்குது? இங்கே மூணு ஜீரோ இருக்குது. அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஒரு தடவை, மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு ஒரு தடவை எழுதிக்கணும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.